എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. ഇത്രാ സപ്തത്തിലെ ഏഴാവത് ശ്ലോകം. അനുജിതക്ഷമായോഗം അപുണ്യജനബാധകം അസ്പൃഷ്ടമദരാഘന്തം രാമം തുര്യമുപാസ്മഹേ. അനുജിതക്ഷമായോഗം അപുണ്യജനബാധകം അസ്പൃഷ്ടമദരാഘന്തം രാമം തുര്യമുപാസ്മഹേ. ഇന്ന ശ്ലോകത്തിനാണ് സ്വാമി ദേശികൻ മണക്കാൽ നമ്പിയ ഉപാസിക്കരർ ഉയ്യക്കൊണ്ടാറ് പോണ ശ്ലോകത്തിനാളെ സേവിച്ചാർ. ഇന്ന ശ്ലോകത്തിനാളെ ശ്രീരാമമിശ്രർ അപ്പടിന്ന് ചൊല്ലക്കൂടിയ മണക്കാൽ നമ്പീൻ്റെ ആചാര്യനെ இந்த ஸ்லோகத்தினால சேவிக்கிறார். அனுஜித க்ஷமாயோகம், அனுஜித விடுபடாமலே இருக்கக்கூடிய க்ஷமாயோகம் பொறுமையின் சம்பந்தத்தை உடையவரான அபுண்ணிய ஜனபாதகம் சாதுஜனங்களுக்கு எந்த விதமான பாதகமும் பண்ணாதவரும் அஸ்பிருஷ்ட மதராகந்தம் சம்பந்திக்கப்படாமல் இருக்கக்கூடிய மதம் என்ன ராகம் என்ன இவைகளை உடையவருமான தம் துரியம் ராமம் அந்த நான்காவது ராமன் போல் இருக்கக்கூடிய ராமமிஸ்ரர் என்ற ஆச்சாரியனை உபாஸ்மகே உபாசிக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான பதவுரி. ரொம்ப அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தினால உய்யக்கொண்டார கண்ணனுடைய அவதாரமாக இருக்கிறார்னு நமஸ்கரித்தார் சுவாமி தேசிகன். இப்போது அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பிய மணக்கால் நம்பின்ற ஸ்ரீராமமிஸ்ரரை துரிய ராமன் நான்காவது ராமன் போல இருக்கிறார்னு நமஸ்கரிக்கிறார். இந்த மணக்கால் நம்பி நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் ரொம்ப முக்கியமானவர். ராமமிஸ்ரர்னு இவருடைய திருநாமம். இந்த ஸ்லோகமே பார்த்தால் நல்ல அழகான சொற்களை கொண்டு அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். இவர் நாலாவது ராமன் சுவாமி சாட்சியிருக்கார். வெறும் அழகான வார்த்தைகளோட அஸ்பிருஷ்ட மதராகந்தம் ராமம் துரியம் உபாஸ்மகேன்னு சொல்லிட்டு ராமன் மூணு ராமன் ஏற்கனவே நமக்கு புராண இத்திஹாசங்களில் பிரசித்தமாக இருக்கா தெரியும். ராமோ ராமோ ராம ராமோ ராமஸ்த ராமஸ்தன்னு சொல்லிட்டு முன்னும் பின்னும் தானும் ராமனாயின் ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்படி முதல்ல பரசுராமன், அவருக்கு துளிகூட பொறுமையே கிடையாது நமக்கே தெரியும். நாம் கதைகள்லாம் படிச்சிருக்கோம். பரசுராமரை காட்டிலும் இவர் வசந்தவர். எப்படி அப்படின்னால் எந்த விதமான க்ஷமாயோகத்தை பொறுமையோடு இல்லாதவர், பூமி சம்பந்தத்தை விட்டவர். எப்படின்னா யாகம் பண்ணி பூமியை காசியப்பருக்கு தானமாக கொடுத்துட்டார். ஆகையினால் அவருக்கு க்ஷமை அப்படின்னா பொறுமைன்னு ஒரு அர்த்தம், அதுவும் கிடையாது. க்ஷமை அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம், அந்த சம்பந்தமும் இவர் கிடையாது. ஆகையினால் பரசுராமரை காட்டிலும் நம்முடைய ஆச்சாரியனான ராமமிஸ்ரர் வசந்தவர். அடுத்தது சாட்சாத் தசரதராமன். தசரதராமனுடைய ராமனோட சுவாமியை ஒப்பிடலாமா அப்படின்னு பார்த்தால், ஏன்னா காருண்யம் க்ஷமா ஆத்மகுண பரிபூர்ணன் இப்படியெல்லாம் தசரதராமனை நாம் பிரசித்தம் சேவிச்சுட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த தசரதராமனோட சேர்த்து இந்த நம்முடைய ஆச்சாரியனான ஸ்ரீராமமிஸ்ரனை ஒப்பிடலாமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஏன்னால் ராகவன் அரக்கர்களை ஒழிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணான். ஆனால் ஆச்சாரியனோ புண்ணியஜனங்களுக்கு, அதாவது சாதுக்களுக்கு தத்துவோபதேசம் பண்ணுறதுக்காகவே தன்னுடைய அவதாரத்தை நிறைவேற்றி கொண்டார். சரி, பலராமன் அவரோட சேர்ந்து ஒப்பிடலாமா அப்படின்னு பார்த்தால், புண்ணியக்ஷேத்திர யாத்திரையெல்லாம் பலராமன் பண்ணியிருக்கார், பெருமாளோட கூட இருந்திருக்கார், அவரோட ஒப்பிடலாமான்னா அதுவும் கூடாது. ஏன் அப்படின்னால் பலராமன் அதிகமாக மதுபானம் பண்ணுவாரா, அவர் கண் எப்பவுமே சிவந்திருக்குமா, மதவெறி கொண்டவராக இருப்பாரா. ஆகையினால் இப்படிப்பட்டவர்கிட்ட நல்லோர்கள் நெருங்கவே முடியாது. ஆனால் நம்முடைய ஆச்சாரியன் எப்படி இருக்கார்னா, எந்த விதமான செருக்கோ அகங்காரமோ இல்லாதவராக இருக்கார். இப்படிப்பட்ட புகழ்மிக்க இந்த மணக்கால் நம்பிய ஸ்ரீராமமிஸ்ரரை நான் சேவிக்கின்றேன்னு இவர் நம்முடைய நான் சேவிக்கிறேன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். இந்த மணக்கால் நம்பின்றவர் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணக்கால் அப்படின்ற அக்ரஹாரத்தில் கிபி 832 குமுதருடைய அம்சமாக
மாசி மகத்தில் அவதரிச்சிருக்கார். ஸ்ரீராம மிஸ்ரர், மணக்கால் நம்பி, இப்படியெல்லாம் இவருடைய திருநாமங்கள். இவர் உய்யக்கொண்டாருக்கு 12 ஆண்டுகள் சுஸ்ரூஷை பண்ணி வேதாந்த உபதேசங்கள்லாம் பெற்றிருக்கார். ஆச்சாரியனுடைய தேவிகள், உய்யக்கொண்டாருடைய தேவிகள் பரமபெய்ச்ச அப்புறம் திருமடப்பள்ளி கைங்கரியமும் அவருக்கு பண்ணியிருக்கார். இவருடைய சிஷ்யர்கள் 9 பேர், ரகசியத்திரை சாரத்தில் சுவாமி 9 பேரையும் சாட்சியிருக்கார். இவர் எப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்தை கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னால், நம்முடைய ஆச்சாரிய பரம்பரைக்கே இவர் தான் உயிர் கொடுத்துருக்கார்னு பிரபாகோட்டை சுவாமி சாதிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, நாதமுனிகள் தன்னுடைய பேரனான ஆளவந்தாருக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசிக்கணும்னு உய்யக்கொண்டாரை நியமிச்சிருந்தார். உய்யக்கொண்டாருக்கு சமயம் வாய்க்கலன்றதெல்லாம் போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அப்படி இருக்கிறப்போ உய்யக்கொண்டார் பரமபதிக்கிற சமயத்தில் தன்னுடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பியை நியமித்தார். அந்த மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசங்கள் பண்ணும்பொழுது ஆளவந்தாரோ அரசனால் எழுந்தொழியிருந்தார். அரசனால் எழுந்தொழி இருக்கக்கூடிய ஆளவந்தாரை சேவிக்கிறதுக்கு போகிறதுக்காக, பார்ப்பதற்கு போகிறதுக்காக தூதுவளக்கு கேரியை கொடுக்கிற சந்தர்ப்பமாக போய் அந்த வியாஜத்தினால அவரை சந்தித்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்து திவ்ய தம்பதிகளை சேவை பண்ணி வச்சு அவருக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவருக்கு வேதாந்தார்த்தங்களை உபதேசம் பண்ணி வச்சாராம். அந்த யாமுனர் அப்பேற்பட்ட அந்த உபதேசங்கள்லாம் பெற்று அதன் மூலமாக நம்முடைய உபதேச பரம்பரையானது இன்றைக்கும் நீடிச்சுருக்கு. அப்பேற்பட்ட இந்த சுவாமி இப்படி நம்முடைய உபதேச பரம்பரைக்கு உயிர் நாடியாக இருக்கவே தான் இப்பேற்பட்ட ஸ்ரீராம மிஸ்ரரை உபாசிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால, இந்த 7வது ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.